மக்கள் தான் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மற்றவர்களுக்கு மொழிகிறார்கள் தெரிவிப்பதற்கான கருத்துக்களை பிறருக்கு தெரிவிப்பதற்கு துணை புரிவது மொழி அந்த மொழிக்கு ஆதாரமாக இருப்பது எது சொற்கள் சொல்லுக்கு ஆதாரமாக இருப்பது எது எழுத்து இந்த மொழியை ரெண்டு வகையில் சொல்லலாம் எழுத்து மொழி பேச்சு மொழி என்று எழுதிவிட்டு கண்ணால் பார்த்து வாயால் படிக்கக்கூடியது எழுத்து மொழி மற்றவர் சொல்லக்கூடியதை கேட்டு காதால் கேட்டு மனத்திலேயே கொள்ளுவது அது பேச்சு மொழி மற்றவங்க பேசுகிற மொழி எழுதுகிற மொழி ரெண்டும் கண்ணால் காண்பது காதால் கேட்பது இந்த இரண்டு வகை மொழிகளை விட்டு மேலும் ஒரு மொழி உண்டு அந்த மொழியை சைகை மொழி என்றும் சங்கேத மொழி என்றும் சொல்லுவார்கள் இந்த சைகை மொழியை நாம் பல இடங்களிலையும் பார்க்கலாம் உதாரணமாக ரொம்ப இப்போ பிரபலமாக விளையாடக்கூடிய விளையாட்டு மட்டைப்பந்து என்னும் அந்த கிரிக்கெட் அந்த கிரிக்கெட்டில் நடுவர் என்ன செய்கிறார் கைகளை வைத்தே குறிப்பை காட்டி கருத்தை புலப்படுத்துகிறார் அதனால் பழங்காலத்திலையும் இந்த கண்ணாலையும் கையாலையும் தலையசைப்பதனாலையும் ஆமாம் இல்லை உண்டு இல்லை வா வரவேண்டாம் போ வா என்பதை எல்லாம் கையை அசைத்து வா என்றும் போ என்றும் காட்டுவதை நாம் பார்க்கிறோம் அது பேசவே வேண்டாம் இப்போ பேச முடியாதவர்கள் அப்படித்தானே பல பேர் இருக்கிறார்கள் நேற்று ஒரு நண்பரை பார்த்தேன் அவர் பிறவி முதல் பேச இயலாதவர் அவர் திருமணம் செய்து கொண்ட பெண்ணும் பிறவி முதல் பேச முடியாத அம்மையார் அவங்களுக்கு நேற்று திடீர்னு பல ஆண்டுகள் கழித்து பார்க்கிற பொழுது அவர் மனைவியை காட்டி இப்படி கழுத்தை காட்டுகிறார் அவருடைய குழந்தைகளை பற்றி சொல்கின்ற பொழுது இப்படி காட்டி மீசையை காட்டி ஒன்று என்றும் இப்படி காட்டி ஒன்று என்றும் சொல்கிறார் என்ன பொருள் ஒரு பையன் ஒரு பொண்ணு அவருக்கு பிள்ளைகள் ஆக இது அவரும் சொல்கிறார் நமக்கு நன்றாக புரிந்துவிட்டது அல்லவா இதுதானே சைகை மொழி இந்த சைகை மொழியை வைத்து இலக்கியங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக சொல்கின்றன கம்பரும் வில்லிபுத்தூராரும் இளங்கோவடிகளும் சொல்லுகிறார்கள் என்ன இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியே தன்னுடைய கருத்தை அதன் மீது இயற்றி சொல்வது தற்குறிப்பேற்ற அணி என்று சொல்லுவது வழக்கம் தன்னுடைய குறிப்பை இயல்பாக நிகழக்கூடியவற்றின் மீது சொல்றது அதுக்கு என்ன சொல்றார் கம்பன் எப்படி சொல்கிறார் விஸ்வாமுத்திர முனிவர் வந்து ராமனை அழைத்து செல்கிறார் லட்சுமனும் கூட போகிறான் அங்கே சென்று போற பல செயற்கரும் தெய்வீக செயல்களை செய்து விட்டு அங்கே சென்று தவ வேள்வியை முடித்து விட்டு மிதலைக்கு செல்கிறார்கள் அங்கே மிதிலை உள்ள யார் இருக்காங்க சீதை திருமகள் சீதையாக வந்து பிறந்திருக்கிறாள் இவர் யார் திருமாலே ராமனாக தோன்றியிருக்கிறார் அந்த மிதலை மதில் மேலே பறக்கக்கூடிய குழு சீக்கிரவா 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 என்று ராமனை அழைக்கின்றதா என்ன காரணம்னா திருமகள் நான் பெற்ற தவத்தினால நான் செய்த புண்ணியத்தினால சீதை இந்த என்னுடைய மண்ணிலே வந்து பிறந்திருக்கின்றாள் சீதையாக திருமகள் பிறந்திருக்கிறாள் திருமாலாகி ராமனே அவனை திருமணம் செய்து கொள்கிற்கு வில்லை ஓடித்து திருமணம் செய்து கொள் சீக்கிரவா சீக்கிரவா என்று சொல்லுகின்றதா என்ன சொல்லுகிறது ஒல்லைவா என்று அழைப்பது போன்றதம்மா அந்த மதல்ல பறக்கக்கூடிய கொடி சீக்கிரவா சீக்கிரவா என்று சொல்லுவதாக அமைகிறதா வில்லிபுத்தூர் ஆழ்வார் அவர் என்ன செய்கிறார் அங்கே துவாரகையில கண்ணபெருமான் பெருமான் இருக்கின்றார் அந்த துவாரகையில இருக்கக்கூடிய கண்ணனை தனக்கு துணையாக அழைப்பதற்கு பாண்டவர்கள் சார்பாக அர்ச்சனனும் இந்த துரியோதனாதியர்கள் சார்பாக துரியோதனம் போறாங்க அவர்கள் எப்படி இருந்தாலும் கண்ணன் பாண்டவர்களுக்கு தான் துணை போவார் என்பதை அந்த துவாரகையில் இருக்கக்கூடிய கொடிகள் துரியோதனா நீ வராத திரும்பி போ திரும்பி உனக்கு பாண்டவர் தங்கட்களால் உனக்கு துணை செய்ய மாட்டான் ஈண்டு நீ வரினும் எங்கள் எழுளுடைய எழிவண்ணன் பாண்டவர் தங்கட்களால் படைத்துணை ஆக மாட்டான் மீண்டு போகு என்று என்று அந்த வியன்மதில் குடிவுதோறும் காந்தகு பதாகையாடை கைகளால் அசைப்ப போன்றே என்று சொல்கிறார் இதே போல கவலனும் கண்ணகியும் மதுரை நோக்கி செல்கின்ற பொழுது அங்கே பின்னால கொலைக்களப்பட இருக்கின்றான் அதை அறிந்து கொண்ட மதுரை அந்த மதில் இருக்கக்கூடிய கொடி நீ வாரல் என்பதனை போல் மறித்து கை வராதே கோவலனே நீ இங்கே வராதே வராதே என்று மறித்து கை காட்டுகிறான் இப்படி கம்பனும் விழிப்புத்தூர் ஆழ்வாரும் இளங்கோவடிகளும் இயல்பாக நேழக்கூடிய சைகை மொழியை அந்த கொடியலின் மீது ஏற்றி சொல்லுகின்றார் நன்றி